Hello friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. இன்னைக்கு வந்து பாத்தீனா டெக்ஸ் வில்லருடைய ஒரு ஆல்பத்தை வந்து பாத்தீனா நாம பார்க்க போறோம். சோ அது என்ன ஆல்பம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்றேன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் அது இருக்குது. அதோட அந்த புக்க பத்தி நாம சில விஷயங்களை இங்க நம்ம பார்க்கறோம். சோ வாங்க போலாம். So this is the album. So the album special என்ன இருக்கு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ் வில்லர் கதைகள் அந்த ஒரு சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு நார்மலான அதுக்குன்னு ஒரு தனி சைஸ் இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸி சைஸ் அப்படினு சொல்லுவோம். ஒரு சில கதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ்லயே வந்திருக்கு. சோ இதுல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த கதை என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில அந்த போட்டோல பார்த்தாலே தெரியுது. தலையில்லாம ஒரு போராளி பேருமே அதுதான். So, தலையில்லாம ஒரு போராளி வர மாதிரி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 1999ல ஒரு படமா வந்தது பாத்தீங்களா, ஜானி டெப் நடிச்ச ஒரு ஸ்லீப்பி ஹாலோ அப்படிங்கிற படம். பொதுவா காமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. அதே சமயத்துல சில படங்களை பேஸ் பண்ணி கதைகளுமே வரும். அதே மாதிரி இந்த டெக்ஸ் வில்லருடைய ஆல்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானி டெப் நடிச்ச அந்த ஸ்லீப்பி ஹாலோ படத்தோடைய ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஜானி டெப்புக்காக பார்க்கல, ஒரு ஆவரேஜான படம், ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த படத்துக்குமே முன்னோடியா அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1820ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு சின்ன கதை. அந்த கதையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா த லெஜண்ட் ஆஃப் ஸ்லீப்பி ஹாலோ. ஸோ அந்த ஒரு கதையை மையமாக வச்சு தான் ஜானி டெப் நடித்த அந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க உள்நாட்டு போர் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரருடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா செதறி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துருது. ஸோ அந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாலோவின் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவியாக அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா தலையே இல்லாமல் வர மாதிரி அந்த கதையில் ஒரு சின்ன சிறுகதையாட்ட வந்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம படத்துலையுமே பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு ஆர்வரான ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது எடுக்கிற விதத்தில் எடுத்தால் ரொம்பவே செமையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வில்லர் கதையுடைய அந்த டெம்ப்ளேட்குள்ளே நுழைக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம சேனலில் சில டெக்ஸ் வில்லர் கதைகள் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வியூஸுமே அதுக்கு தான் போயிருக்குது. நிறைய பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ் வில்லர் கதைகள் பிடிச்சிருக்குது. அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் டைப்பான கான்செப்ட் வந்து உள்ளே வரும்பொழுது அது எப்படி இருக்கும்? நிறைய ஆக்ஷன் டைப்பான டெக்ஸ் வில்லர் கதைகள் இருந்தாலுமே வித்தியாசமான ஜேனர்களையுமே டெக்ஸ் வில்லர் கதைகள் நிறைய இருக்குது. நாமெல்லாம் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்பான நிறைய விஷயங்கள் பார்க்கல. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கூடி சீக்கிரத்தில் நம்ம பார்க்கலாம். முடிஞ்சால் இந்த கதையுமே நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கதையோட இன்னொரு ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி ஹாரர் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற பொழுது அதையும் தாண்டி இந்த கதையில் வந்த விஷயம் இந்த கதையோடைய ஆர்ட் ஒர்க்கு தான். இதை நீங்களே பாருங்கள். இந்த கதையோடைய ஒரிஜினல் தயாரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஆனால் என்ன மாதிரியான ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது பாருங்கள். புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அப்படிங்கிறது ஏதோ பேருக்கு மட்டும் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேனல்களுமே பெருசாக இருக்குது. படிக்கும் பொழுது அப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை வந்து நம்மளால் எடுத்துட முடியாது. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அந்த மேக்கிங் இருந்தால் மட்டும்தான் ஒரு படமாக விஷுவலாக பார்க்கும் பொழுது செமையாக இருக்கும். அதே மாதிரி காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கதைங்கிற விஷயத்தை நம்ம ரெடி பண்ணிட்டாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் அந்த ஓவியங்களை வந்து சிறப்பாக அமையணும். அப்போ தான் அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி நம்மளால் படிக்க முடியும், நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த கதைக்கு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதினவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொசலி. சித்திரம் வரைஞ்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவிட்டலி அப்படிங்கிறவர். இந்த கதைக்குனே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருந்துருக்காங்க. ரொம்ப பிரமாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்ட் ஒர்க்கு வரைஞ்சிருக்காரு. நீங்களே பாருங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத. இந்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பழைய ஒரு நண்பர் இருப்பார். ஒரு வகையான சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல, ஒரு வகையான மாந்திரிகம் இது தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் உள்ள நபர்னு சொல்ல. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோரிஸ்கோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சில அமானுஷ்யமான ஆர்ட் டைப்பான கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வில்லர் கதையில் அவர் வருவார். ஸோ அதே மாதிரி அவரை வந்து ஒரு மாதிரி டெக்ஸ் வில்லர் குழு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாருமே சந்திக்க போகிற சமயத்தில் அந்த ஊரில் விசித்திரமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இறப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ தலையில்லாத போராளி ஒருத்தர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற பொழுது ஏதோ ஆவி பேய் பிசாசு வேலைங்கிற பொழுது உண்மையிலுமே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நண்பர்கள் அப்படியே புலன் விசாரணை செய்யும் பொழுது அப்படியே சுவாரஸ்யமாக அந்த கதையை கொண்டு போயிருந்திருப்பாங்க. ரொம்பவே வந்து பாருங்கள் சுவாரஸ்யமாக ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு காமிக்ஸ் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் டைப்பான ஏதோ ஒரு படம் பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த ஒரு கதையை நம்ம பார்ப்போம். டெக்ஸ் வில்லரில் நிறைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், வித்தியாசமான ஒரு கான்செப்டில் இருக்கும். அதில் இது ஒரு கதை எனக்கு பிடிச்ச கதைகளில் இதுவும் என்னோட ஒரு ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த லயன் முத்து காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கதைகளுமே வருது. ஸோ எஸ் விஜயன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு பல வேலைகள் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த ஒரு காமிக்ஸுங்கிற விஷயத்தை அவர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆர்வம் காரணமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நண்பர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாமே வெளியிட்டிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கதைகள் தமிழில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்துட்டு கூட முடியாது. ஸோ இந்த காமிக்ஸ் கதைகளை பொறுத்த வரைக்கும் விஜயன் அப்படின்னு அவர் சொன்னால் பார்த்தீங்களா, அவருடைய அப்பா சவுந்தர பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் முதல்ல இதை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேயே அந்த ஸ்பைடர் கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது இந்த இரும்பு கை மாயாவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே பயங்கர ஃபேமஸான ஒரு கதைகள். அதுக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாலுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போல்லாம் டிவி மூவிஸுங்கிறது பெரிய அளவு கிடையாது. அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரியான கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லாருமே ரசித்து படித்தாங்க. ஸோ நாமளுமே அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை ஒரு மாதிரி பார்ப்போம். ஸோ இரும்பு கை மாயாவிக்குமே ஒரு ஆர்ஜின் வீடியோ போடலான்னு இருக்கிறேன், அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருமே ஒருத்தர் டெக்ஸ்லர் ஒரு கதையான அந்த இரும்பு குதிரையில் ஒரு தங்க புதையல் நினைக்கிறேன், அந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கதை. நார்மலாக டெக்ஸ்லர் கதைகள் ஒரு மாதிரி நேர்கோட்டில் தான் ஒரு மாதிரி பயணிக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த கதையில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சர்ப்ரைசிங்காக இருக்கும். டெக்ஸ் வில்லர் கதையில் ஒரு புதுமையான விஷயமாக அதுவும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த அப்படியே ஆர்ட் ஒர்க் பாருங்க, கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே தலையில்லாத அந்த ஒரு ஏதோ ஒரு உருவம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர்றது, அந்த காட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க. நமக்கே ஒரு ஹாரர் ஃபீல் திகிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆர்ட் ஒர்க்குங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்து நேர்த்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை பல பேர்த்துக்கு இப்போ ஒரு ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பெஷலான கதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.